அடுத்ததாக இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இயற்கையால் பாதிக்கப்பட்ட சம்பா சாகுபடி பாதிப்புக்கு 560 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. பயிர் காப்பீடு திட்டத்தின் கீழ் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. மக்களவையைத் தொடர்ந்து மாநிலங்களவையிலும் நிறைவேறியது மகளிர் இடஒதுக்கீடு மசோதா. 214 பேர் ஆதரவாக வாக்களித்த நிலையில் எதிர்த்து யாரும் வாக்களிக்கவில்லை. Honorable members, motion that the bill be passed, result of the division, subject to correction, ayes 214, it's a something all round. மகளிர் மசோதா நிறைவேறிய நிலையில் பிரதமர் நரேந்திர மோடிக்கு பூங்கொத்து அளித்து வாழ்த்திய பெண் எம்பிக்கள். மசோதாவால் பெண்களுக்கு வலுவான பிரதிநிதித்துவம் கிடைக்கும் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். ஒரு நாள் முன்னதாகவே முடிவடைந்தது நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடர். இரு அவைகளும் தேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைப்பு. காலிஸ்தான் பிரிவினைவாத தலைவர் கொல்லப்பட்ட வழக்கில் ஆதாரங்களை இந்தியாவுடன் பகிர முடியாது. இருநாட்டு உறவில் சிக்கல் ஏற்பட்ட போதும் கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ திட்டவட்டம். எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் வேட்பாளர் என்று கூற முடியாது என்று தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை பேட்டி. அண்ணா குறித்த கருத்துக்கு மன்னிப்பு கோர முடியாது என்றும் திட்டவட்டம். நான் பேசியதற்கு மன்னிப்பு கேட்க முடியாது, பின்னாடி போக முடியாது, நான் பேசியது தவறுன்னு சொல்ல முடியாது, சரித்திரத்தை உண்மையை பேசியிருக்கேன். சனாதனம் ஒழிந்து விட்டதாக கூறக்கூடிய செல்லூர் ராஜி, அதை பிரதமரிடம் கூற முடியுமா? அமைச்சர் உதயநிதி சவால். வீரலட்சுமியின் கணவருடன் பாக்ஸிங் செய்ய தயார். நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அறிவிப்பு. பகல் நேரத்தில் பேசினாருன்னா பாக்ஸிங்க்கு போகலாம். 7 மணிக்கு மேல பேசுறாரு அவரு, பாக்ஸிங் என்னை கூப்பிடுறாரு அவர். என் கையால தான் சாகிறதுன்னு முடிவு எடுத்துட்டாருன்னா நான் அது சந்தோஷமா எதிர்கொள்றேன். இந்தியா முழுவதும் பட்டாசு உற்பத்திக்கும் விற்பனைக்கும் தடை கோரிய வழக்கு இன்று தீர்ப்பளிக்கிறது உச்சநீதிமன்றம். காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் உத்தரவில் தலையிட முடியாது. தமிழ்நாடு கர்நாடக அரசுகளின் கோரிக்கை நிராகரித்தது உச்சநீதிமன்றம். திண்டுக்கல் தேனியில் பரவலாக பெய்த மழை. கோவை, நீலகிரி, ஈரோடு உட்பட 11 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. நெல்லை முதல் சென்னை வரை சோதனை முறையில் இயக்கப்படக்கூடிய வந்தே பாரத் ரயில் ஞாயிற்றுக்கிழமை அதிகாரப்பூர்வமாக சேவை தொடங்குகிறது. உறக்கத்தில் உள்ள லேண்டர் ரோவர் மீண்டும் விழித்தெழுமா? நிலவில் சூரிய ஒளி விழத் தொடங்கிய நிலையில் இஸ்ரோ ஆயத்தம். கண்ணாடி பாட்டிலில் பால் விற்பனை செய்வதை நுகர்வோர் விரும்பவில்லை. சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆவின் நிர்வாகம் விளக்கம். மகளின் பெயரால் பல்வேறு நலத்திட்டங்களை செய்ய உள்ளதாக விஜய் ஆண்டனி அறிக்கை. மகளுடன் தானும் இறந்துவிட்டதாகவும் உருக்கம். மதுரையில் 2 குழந்தைகளுடன் ரயில் முன்பாக பாய்ந்து பெண் காவலர் தற்கொலை. மதுரையிலிருந்து திருச்சிக்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டதால் விபரீத முடிவு. குவஹாத்தியிலிருந்து அகர்தலா சென்ற இண்டியோ விமானத்தின் அவசர வழி கதவை நடுவானில் திறக்க முயன்ற பயணி. மதுபோதையில் தகராறு செய்தவரை தாக்கிய சக பயணிகள்.
முதல் ஒருநாள் போட்டியில் இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது இந்திய அணி. ரோஹித் சர்மாவுக்கு ஓய்வு அளிக்கப்பட்ட நிலையில் அணியை வழிநடத்துகிறார் ராகுல். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை அடுத்த முதல்வராக நான் வரவில்லை என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார். மேலும் அண்ணா பற்றிய பேச்சுக்கு மன்னிப்பு கேட்க முடியாது என்றும் திட்டவட்டமாக கூறியுள்ளார். தமிழ்நாட்டின் முன்னாள் முதல்வர் அண்ணா குறித்து பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்த கருத்து சர்ச்சையானது. இதையடுத்து அதிமுக கூட்டணியில் பாஜக இல்லை என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அறிவித்தார். இதையடுத்து இரு கட்சியினரும் சமூக வலைதளங்களில் பரஸ்பரம் விமர்சனங்களை முன்னெடுத்தனர். இதனிடையே பாஜக குறித்து பொதுவெளியில் விவாதிக்க வேண்டாம் என கட்சி நிர்வாகிகளுக்கு அதிமுக தலைமை அறிவுறுத்தியது. இச்சூழ்நிலையில் கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அண்ணாமலை அதிமுகவுடன் எந்த பிரச்சனையும் இல்லை என்றார். எனக்கு யாரிடமும் பிரச்சனை இல்லை, அதே போல தமிழக பாரதிய ஜனதா கட்சிக்கும் யாரிடமும் பிரச்சனை இல்லை. ஆனால் இதில் எந்த பிரச்சனையும் இருப்பதாக நான் பார்க்கல. மற்றபடி அவங்க கேட்குற கேள்விக்கு நான் பதில் சொல்ற நிலைமையில் இல்லை, நான் சொல்லவும் முடியாது. மேலும் அண்ணா பற்றிய பேச்சுக்கு மன்னிப்பு கேட்க முடியாது என்றும் அண்ணாமலை ஆவேசமாக கூறினார். ஸோ என்னை பொறுத்தவரை நான் பேசியதற்கு மன்னிப்பு கேட்க முடியாது, பின்னாடி போக முடியாது, நான் பேசியது தவறுன்னு சொல்ல முடியாது. சரித்திரத்தை உண்மையை பேசியிருக்கேன், இதுதான் உண்மை. இதை ஏற்றுக்கிறவங்களுக்கும் ஏற்றுக்காதவங்களுக்கும் அவங்கவுங்களுக்கு விட்டது. இது தவிர அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை அடுத்த முதல்வராக நான் வரவில்லை எனவும் தெரிவித்தார். இன்னைக்கு செல்லூர் ராஜா அண்ணா சொன்னது போல மத்தியிலே மோடி அவர்கள் மாநிலத்தில் எடப்பாடின்னு சொல்லுங்க, எப்படி சொல்ல முடியும், எப்படி ஒத்துக்க முடியும்? முடியாதல்ல, அது தேசிய தலைவர் முடிவு பண்றது. அண்ணாமலை நான் மைக்கில் சொல்ல முடியும், அது என் வேலை கிடையாது. என்னை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்திலே ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இங்க தலைவரா இருக்கேன், சொல்லித்தான் தலைவராகவும் வந்தேன். அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை என்று அண்ணாமலை கூறியது போலவே அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜுவும் கூறியுள்ளார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பேரறிஞர் அண்ணா குறித்து அண்ணாமலை பேசிய விதம்தான் வருத்தம் அளிப்பதாக கூறினார். நாங்கள் எங்களுக்கு பிஜேபிக்கு எங்களுக்கு எந்த வித பிரச்சனையும் யாராச்சும் பேசியிருக்கோமா? யாராச்சும் பேசியிருக்கோமா? எங்களுக்கு நட்டாஜியோ அமிதாஜியோ அமித்ஷாஜியோ ஓடிஜி எங்களுக்கு பிரச்சனையே இல்லை. அவங்க எங்களை எங்க அண்ணா மதிக்கிறாங்க, பொதுச் செயலாளர் மதிக்கிறாங்க, கட்சியும் மதிக்கிறாங்க. இதனிடையே தமிழகத்தில் அதிமுக தலைமையில் கூட்டணி தொடரும் என்று பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா கூறியுள்ளதாக பத்திரிகையாளர் கோலாகல சீனிவாசன் தெரிவித்துள்ளார். அன்னைக்கு ஜெயக்குமார் பேசின அன்னைக்கே அன்றைக்கு இரவு ஜே பி நட்டா அவர்கள் எடப்பாடி பழனிசாமியிடம் பேசினார். இந்த கூட்டணி தொடரும், தமிழகத்துல அதிமுக தலைமையில என்டிஏ இருக்கும், ஸ்பெஷல் செஷன் முடிஞ்சதும் அமர்ந்து பேசி முடிவெடுக்கலாம், அவசரப்பட்டு என்ன முடிவுக்கு வர வேண்டாம் என்று அவர் கேட்டுக்கொண்டார். அதற்கு வந்து எடப்பாடி பழனிசாமி இசைவாக பதிலளித்திருக்கிறார். அதே நேரத்தில் பாஜகவுடன் கூட்டணியை தொடர்வது எடப்பாடி பழனிசாமியின் சுயமரியாதை தொடர்பான விஷயமாக பார்ப்பதாக மூத்த பத்திரிகையாளர் பிரியன் தெரிவித்தார். இந்த மாதிரியான பேச்சுக்களை எல்லாம் கேட்டுக்கொண்டு தொண்டர்கள் வந்து எப்படி இணைந்து வேலை செய்வார்கள் பாஜகவுடன் ஒரு விஷயம் இருக்கு. அண்ணாமலையின் விமர்சனத்தை வந்து நிராகரிப்பது அல்லது ஏற்றுக்கொள்வது, ஏற்றுக்கொண்டு கூட்டணியை தொடர்வது என்பது எடப்பாடி தலைமையிலான அஇஅதிமுகவினருக்கான சுயமரியாதை தொடர்பான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். கூட்டணி தொடர்பாக பாஜக அதிமுக இடையே ஒருவித தெளிவான பார்வை இல்லாததால் இரு கட்சி தொண்டர்கள்தான் குழப்பத்தில் உள்ளனர்.